சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எண்கணித பெயர் அமைப்பதன் அவசியம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒன்றிலிருந்து 31 தேதிகள் வரைக்கும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையுமே தனித்துவத்தோட பிறக்கிறவங்கதான். அவங்களுக்கு நம்ம வந்து பேர் அமைப்பதன் அவசியம் பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இதுல நிறைய தகவல்கள் வந்து உள்ளடங்கி இருக்க போகுது. சின்ன சின்ன மைனூட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நான் வந்து கொடுக்க போறேன். உங்களுடைய வீட்டில் பிறந்திருக்கக்கூடிய குட்டீஸ்க்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த பதிவுல இடம்பெற போகுது. இந்த பதிவை முழுசா பாருங்க. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. ஃப்ரீம்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுடைய பெயர், பிறந்த தேதி அல்லது குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தை அனுப்பினால் அவர்களுக்கான பிரத்யேக பொது பலன்களை நான் அனுப்பி வைக்கிறேன். பிறக்கும் குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பேர் அமைப்பதன் அவசியம் என்ன? இப்ப ஒரு குழந்தை பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய பிறந்த நேரத்திற்கான கிரக நிலைகள்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிரக நிலைகள் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி, ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி காலம் எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணக்கு. அதுல ஒரு சில காலங்கள் வந்து பேச்சுகள் நடக்கும், அந்த கிரகங்கள் அப்படியே நின்றுடாது. அந்த குழந்தைகள் வளர வளர ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக பேச்சுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கும். கிரக சுழற்சிகளுக்கு தகுந்தாப்புல அவர்களுடைய எதிர்கால அமைப்புகளும் மாறும். ஒரு சில காலகட்டங்கள் சாதகமாகவும் ஒரு சில காலகட்டங்கள் பாதகமாகவும் இருக்கும். இதுல சாதகமான காலகட்டங்கள்ல வெற்றிகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் பாதகமான காலகட்டங்கள்ல பாதகத்தை கம்மி பண்ணி வெற்றிகளை அதிகப்படுத்துவதற்கும் எண்கணித பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஒரு குழந்தை பிறப்பது, அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமா நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறதே இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி. அந்த குழந்தைக்கும் எண்கணித ரீதியாக பெயர் அமைவது அப்படிங்கிறது அதைவிட ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிசாக இறைவன் வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த பொறுப்பு, பெயர் அமைப்பதின் பொறுப்பு வந்து பெற்றோர்களுக்கு தான் மிக அதிகம். எத்தனை பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு எண்கணித ரீதியாக பெயர் வைச்சிடறாங்கன்னு பாருங்க. 0.1%க்கும் கம்மியான பேரண்ட்ஸ் தான் வந்து அதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. ஏன்னா இறைவன் வந்து யார் யாருக்கு எந்தெந்த ஒரு தன்மையில வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரோ அந்த குழந்தைகளுக்கு மிகச்சரியான எண்கணித பெயர்கள் அப்படிங்கறது அமைந்து அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஸோ இதுல வந்து எண்கணித ரீதியாக ஒரு குழந்தைக்கு பெயர் அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அவங்களுடைய கெடுதான கிரக பயிற்சி காலங்கள்ல கூட மிகப்பெரிய ஒரு சிரமங்களை சந்திக்காம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நன்றாக படித்து நல்ல ஒரு பொருளீட்டக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க உருவாக்கி தருவீங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பெயருங்கிறது ஒரு பிறந்த குழந்தைக்கு வாழ்க்கையில ஒரு முறைதான் வைக்க போறீங்க. அது வாழ்நாள் முழுக்க அவங்களுடைய அடையாளமாக இருக்க போகுது. அது ஒரு நிரந்தர சொத்து மாதிரி. நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு சொத்து சேர்த்து கொடுத்தாலும் அந்த பெயருங்கிறது வந்து என்னைக்குமே வந்து நிலையாக இருக்க போகுது. அந்த காலத்திலே நம்ம பெரியவங்க கூட சொல்லி வச்சிருக்காங்க, பெயரோடும் புகழோடும் வாழணும் அப்படின்னு தான் ஆசீர்வாதமே பண்ணுவாங்க. ஏன் பெயரை முதல்ல சொன்னாங்க? ஒரு பெயர் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் அடையாளம். அந்த அடையாளமே வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு அசட் மாதிரி, சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு சொத்து மாதிரி அமைஞ்சு போச்சுன்னா அதை விட வேற என்ன பாக்கியம் இருக்க போகுது? ஸோ உங்களுடைய குழந்தைகளுக்கும் எண்கணித ரீதியான பெயர் அமைப்பதற்காக ஒரு எந்த அளவுக்கு நீங்க சிரத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கறத தான் இப்ப இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க. இப்போது சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட தேதிகளில் பிறந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய தனித்துவத்தை பத்தி நம்ம பார்ப்போம். 2, 11, 20, 29 இந்த தேதிகள்ல பிறந்த குழந்தைகள் அனைவருமே சந்திரனுடைய பரிபூர்ண ஆதிக்கத்துல இருப்பாங்க. சந்திரனுடைய குணமே பாத்தீங்கன்னா அவங்க நல்ல கற்பனை சக்தி மிகுந்த மனிதர்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சிருஷ்டிக்கே ஒரு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய அளவிற்கான அவங்களுடைய மனம் வந்து செயல்படும். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, புதுசா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவது. அதே போல இது வரைக்கும் நம்ம வந்து அறிந்திராத ஒரு இன்வென்ஷனை வந்து உருவாக்குவது, இது எல்லாமே வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் தான். இவங்களுக்கு உடல் பலத்தை விட மனோபலம்ங்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா சாஸ்திரத்திலே வந்து சந்திரன்கிற கிரகமே வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, மனதிற்கு அதிபதி. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய மனதினுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும்.
இதற்குமான உதாரணம் மனிதர்கள் நான் சொன்னேன்னா உங்களால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை ஆயிரம் கண்டுபிடிப்புகள் வந்து இந்த மனிதர் நிகழ்த்தியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு கணக்கொலகே கிடையாது. நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு அவர் வந்து பேட்டன்டே வாங்காம விட்டுட்டார். அந்த அளவுக்கான கண்டுபிடிப்புகளை வந்து அவர் நிகழ்த்தி இருந்திருக்காரு. அதே போல மேஸ்ட்ரோ இளையராஜா இசைஞானின்னு நம்ம இன்னைக்கு புகழ்றோமே, உலக அளவுல போய் சிம்பனி இசையெல்லாம் அமைத்து விட்டு வந்தவர். அவருடைய பிறந்த தேதியும் 2 தேதி சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவங்க. சந்திரனுக்குரிய 2, 11, 20, 21 இந்த தேதிகள்ல பிறந்த குழந்தைகளுக்கு பெயரின் முதல் எழுத்துக்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இந்த எழுத்துக்கள்ல அமைக்கலாம் BKR. இந்த எழுத்துக்கள் இப்ப நான் சொன்ன எழுத்துக்கள் எல்லாமே எண்ணியல் முறையில இந்த அல்பபெட்டுக்கான வேல்யூவே 2 தான். ஸோ அதே அமைப்பிலேயே அவங்களுடைய முதல் பெயர் அமையும் பொழுது, முதல் பெயரினுடைய முதல் எழுத்து அமையும் பொழுது அவங்களுக்கான நேச்சர் வந்து நல்ல என்ஹான்ஸ் ஆகும், நல்ல மேம்படும். அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்சஸை கொண்டு வந்து கொடுக்குங்கிறதுனால இந்த எழுத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறேன். எப்போதுமே ஒரு பெயரில் எல்லா எழுத்துக்களும் சேர்ந்தது தான் வந்து ஒரு எண்கணித பெயராக சொல்லுவோம். இருந்தாலும் அந்த முதல் எழுத்துக்கு பிரத்யேக சக்தி இருக்கிறதுனால இந்த எழுத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறேன். ஸோ உங்கள் வீட்டு குழந்தை 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்திருந்தால் அவர்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். அவர்களுக்கு எண்ணியல் ரீதியாக மிகச்சரியாக பெயர் அமைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய வீட்டு குழந்தை இந்த தேதிகளில் பிறந்திருந்தால் அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் ஏற்கனவே நீங்க பேர் வச்சிருந்தீங்கன்னா அந்த பேரையுமே எனக்கு நீங்க டைப் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் குழந்தைக்கான ஒரு சில பொது பலன்களை நான் அனுப்பிச்சு விடுவேன். இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லிதான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்துல வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்பவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் 2 எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும் மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்க மனசுல வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதுல 3ங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 3 எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையா எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்னு நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃபுளுயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்ப இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்துல வருதுன்னு வச்சுக்கோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களையும் நீங்க போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 எப்படி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம். 9 இந்த நம்பருக்கும் நீங்க போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில இந்த 2 எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த 2 எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்றேன்.